ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டே டிசம்பர் 22 ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 19 ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணும், போஸ்ட் மூலியமா தான் சென்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்ப பாருங்க, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கு 44,000 சாலரி இருக்கும், ஸ்டெனோ டேக்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு 25,000 சாலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், கேண்டீன் அட்டண்டர் இது ரெண்டுக்குமே 18,000 சாலரி இருக்கும். எல்லாமே பேசிக் தான். இது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இதுல பாருங்க, வேகன்சி மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ. இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் வேற. எப்படி ப்ரோ அப்ளை பண்றது அப்படின்னா, இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது அந்த கேமிங்ல ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதனால வேகன்சி ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கையும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா 14 வேகன்சி, ஸ்டெனோ ஒரு 18, டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு 119 வேகன்சி, எம்டிஎஸ்ல ஒரு 137 வேகன்சி, கேண்டீன் அட்டண்டர்ல ஒரு 3 வேகன்சி, மொத்தம் 291 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து லீஸ்ட் வேகன்சி தான். இதுக்கு போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க. செலக்ஷன் கிரைடீரியா பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் தான். அதாவது உங்க குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ், அடுத்து உங்க ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி டேரக்டா செலக்ட் பண்றாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்ல, எந்த ஒரு இன்டர்வியூ இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க அப்படின்னா, முதல் முன்னுரிமை யாருக்கு தருவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் காம்படிஷனரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. அதாவது நீங்க சர்வதேச அளவில் அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்க ஏதாவது ஒரு போட்டிகள் கலந்துகிட்டு சான்றிதழ் இருக்கு அப்படின்னா முதல் முன்னுரிமை உங்களுக்கு தான் தருவாங்க. இரண்டாவது முன்னுரிமை செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க அப்படின்னா, இந்த சீனியர் ஜூனியர் லெவல்ல நேஷனல் சாம்பியன்ஷிப்பா இருக்கீங்க, நேஷனல் லெவல்ல சீனியர் ஜூனியர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது முன்னுரிமை தருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி டார்னமெண்ட் காம்படிஷனுக்கு தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து தருவாங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ப்ரெஃபரன்ஸ் வரையும் இருக்கு. இப்படிதான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து இப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் எதுவுமே இல்ல, டேரக்ட் ஷார்ட் லிஸ்ட். அடுத்து உங்க சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து டேரக்டா செலக்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு சின்ன ட்ரைனி கொடுத்து உங்களுக்கு டேரக்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ஷன் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். எது ஒரு எக்ஸாமும் இல்ல, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க 200 பே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், அடுத்து பவர் லிஃப்டிங், மோட்டார் ஸ்போர்ட்ஸ், ஷூட்டிங், ஷூட்டிங் பால், ரோவிங், சாஃப்ட் பால், டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், டென்னிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கேமிங்கும் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இல்லை அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி டார்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த கேமிங்ல கிட்டத்தட்ட ஒரு 65 கேமிங் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு கேம்ல நேஷனல் லெவல்ல இல்ல அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் இருந்தாலே போதும், நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ் லிமிட் பாத்துக்கலாம். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 18 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, டாக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு 18 வயது வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் கேண்டீன் அட்டண்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் 18 வயது வரை நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ரேஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 10 ஓபிசி கேட்டகரிக்கு 5 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டாக்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளைல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபி, ஸோ 12th பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சா நீங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஎஸ் கேண்டீன் அட்டண்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரிகுலேஷன் மட்டும் தான் இந்த ஸ்டேட் போர்ட்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி எல்லாருமே எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போதும், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ், www.incometaxmumbai.government.in. இந்த வெப்சைட்ல வர ஜனவரி 19 ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணிட்டு மறக்காம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணா மட்டும் போதும், ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணணும். அதாவது இப்ப நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸ்ல உங்க சிக்னேச்சர் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாருங்க, 10th மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசி தான் இருக்கு. ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட் தான் நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளை பண்ணி வாங்கிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அப்படின்னா அதை அப்லோட் பண்ணாது. அடுத்து பாருங்க, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது நீங்க எந்த கேமிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணும். அடுத்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நீங்க பிரசென்டா இப்போ எம்ப்ளாயரா இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்றிதழ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நான் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன், அன்எம்ப்ளாயா தான் இருக்கேன் அப்படின்னா என்ஓசி உங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 200 நீங்க பே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 200 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அந்த கேமிங்ல, நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த கேமிங்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.